Let's welcome the most respectable T.G. Thyagarajan sir onto the stage. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து முக்கியமாக ஒரு சில மேட்டர் மட்டும் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட லைஃப் ஜேர்னியில் நான் சந்தித்த ஒரு நான் அட்மையர் பண்ணி ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணவர் வந்து ரஜினிகாந்த். 1979-80 அவரை சந்தித்து ராணுவ வீரன் ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சத்யாமூவிஸில் 5 படம் பண்ணோம். அது பாருங்கள், எங்களுக்கு ஒரு லக்கு. அடுத்தது வந்து நான் ரொம்ப ரசித்து அவரோட ரசிகனாக நான் வந்து நிறைய படங்களை பார்த்து அவரை பார்த்து பிரமித்து பண்ணுவேன். அப்புறம் அவர் கூட வந்து என்னுடைய பையன் அர்ஜுன் மூலியமா சந்திப்பு ஏற்பட்டு அவர் கூட வந்து இப்போ நாங்கள் 3 படம் பண்ணிட்டோம். அந்த 3 படத்தையும் பண்ணும் போது அவரோட கமிட்மெண்ட், அவரோட நடிப்பு திறன் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். நான் என்கிட்ட வந்து என்னோட சன் வந்து அர்ஜுன் சொன்னார், இது மாதிரி டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் வந்து ஸ்கிரிப்டை படித்தேன். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன்னு அர்ஜுன்கிட்ட, ரொம்ப நல்லா திறமையாக பண்ணியிருக்காரு, அவர் என்ன படம் பண்ணியிருக்காருன்னு கேட்கும் போது, இல்லைப்பா அவர் வந்து ஒரு ராக்கின்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. நான் வந்து அந்த படத்தை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சு. என்னென்னா இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கிராஃப்டிங்காக இருக்குது இந்த பையன்கிட்ட, நிச்சயமாக இவருக்கு ஒரு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மைண்டுக்குள்ளே வச்சு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி நான் வந்து பாரத ராஜா சார் கூட ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சார் ராக்கியில் வந்து இந்த டைரக்டர் பண்ணாரே எப்படி சார்னு ஒன்று. அவர் கொடுத்த முதல் சர்டிஃபிகேட்டே வந்து, பா அந்த பையன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி திறமை கொண்டு பெருசாக வருவான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்து தனு சார்கிட்ட அப்ரோச் பண்ணி கேப்டன் மில்லர் பண்ணோம். படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அருண் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிச்சயமாக வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலாக எடுத்திருக்காரு. அவர் கூட அமைந்த எல்லா டெக்னீஷியன்ஸும், ஏன்னா எல்லாருக்கும் எல்லோரை பற்றியும் பேசப்பட்டது, திலீப்பாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லா நடிகர்கள் விஜயாக்கா வந்து அவங்க வந்து விஜயம்மாவும் வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு எங்களுக்கு எப்படி விசுவாசம் அமைஞ்சுதோ அதே மாதிரி கேப்டன் மில்லர் பெருசாக அமைஞ்சது. உங்களுடைய சேவை தமிழ் சினிமாவுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் ஐம் ஷுர் கேப்டன் மில்லர் அண்ட் உங்களுடைய இந்த ஜெஸ்ட் அண்ட் எனர்ஜிக்காகவே இட் வில் பி அ பிளாக் பஸ்டர் ஃபிலிம் உங்களுக்குன்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட ஸ்பெஷல் கம்பேனியனும் வந்திருக்காங்க. ஹாய், என்னோட கிராண்ட் டாட்டர் கிமாயா, கிமாயா மகாலட்சுமி. ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங். அண்ட் தென் ஒரே ஒரு மேட்டர் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக அமைஞ்சதுக்கு காரணம் வந்து அஃப்கோர்ஸ் தனு சாரோட கோஆப்ரேஷன், சிவண்ணா சார் வந்து பெருந்தன்மையோடு வந்து ஒரு நல்ல ரோல் வந்து ஒத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது எல்லாருமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. சந்தீப்போட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிச்சயமாக வந்து நான் வந்து ஜீவியோட பெரிய ரசிகன் ஆனது வந்து நான் அசுரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பீஜியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் ஃபில்ம் வந்து நீங்கள் வந்து பீஜியத்தில் பெரிய லெவல் கொண்டு வரீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல்சோ மை ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் தி டைரக்டர்ஸ் டீம். அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.